வாழ்க்கையில் பலவிதமான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது உண்டு. ஒரு நாள் என்னைக்கிருந்தாலும் எப்பேற்பட்டவனுக்கும் ஒரு நாள் கடைசி நாள் மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். வியாதியினாலையும் ஏற்படலாம், ஆபத்தினாலையும் ஏற்படலாம். பரீட்சித்த மகாராஜன் உயர்ந்த பாரத வம்சத்தில் பிறந்தவன், இடையணையில்லாத மகாத்மாவாயிருந்து லோகத்துக்கு வேண்டிய நல்லதெல்லாம் செஞ்சார். இருந்தாலும் அவனுக்கும் சாவு அப்படிங்கிறது சாபத்தினாலே ஏற்பட்டது. உடனே விவேக வைராக்கியம் உண்டாச்சு. உலக வாழ்க்கை விளைவுதானே என்று தோணினதும் குருவை அடையணும் என்று நினைச்சார். குரு தானே தேடி வந்தார் ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி. ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் குரு கிருபையால் தான் முடியும் அப்படிங்கிறத, குருவை தேடி அடையணும் என்கின்றதை, உனக்கு அபேட்சை இருந்தாலேயே ஈஸ்வர கிருபையினால் குரு தானே தேடி வருவார் என்பதையும் காட்டுறது பிரதம ஸ்கந்தம்.